எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் டீ பிரேக் அப்படின்ற பேரை தமிழில் வச்சுருக்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் பிராய்லர் கோழிக்கறியை சத்துட்டானிக்கு அளவுக்கு பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, பிராய்லர் கோழி உண்மையாகவே இவ்வளவு நல்லதான்னு அதோட வளர்ப்பு முறையும் அதுக்கு அவங்க கொடுக்குற தீவனங்களையும் பற்றி கொஞ்சம் தேடி படித்தேன். அந்த டீ பிரேக் சேனலில் அந்த அண்ணன் சொன்ன அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. அந்த காணொலியில் உள்ள ரெண்டு விஷயத்தில் எனக்கு முரண் இருக்குதுங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம்னு வந்தேன். முதல் விஷயம், கோழிகளுக்கு ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்குறது எல்லாம் பொய்ன்னு அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே சரின்னு வச்சுப்போம். அதுக்கு பதிலாக நான் ஒரு கேள்வி கேட்க அதை மறுக்காமல் ஏற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். உயிர் வளர்ப்பு மேலாண்மையில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை மூணு தேவைகளுக்கு கட்டாயமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று, வளர்க்குற உயிர்கள்கிட்ட தொற்று நோய் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்த பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது, புதுசாக எந்த நோயும் வரக்கூடாதுன்னு பயன்படுத்துவாங்க. கடைசியாக ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க, அதுதான் ஹைலைட்டே. அது எந்த விஷயம்னா, விலைக்காக வளர்க்குற உயிரினங்களோட எடையை அதிகமாக்க அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவாங்க. இது உலகம் முழுவதும் உள்ள வழக்கம்தான். ஆனால் வெளிநாடுகளில் 1 கிலோ 800 கிராம் வரைக்குமான பிராய்லர் கோழிகளை தான் கறிக்கான கோழியை அங்கீகாரம் கொடுக்காங்க. இது அங்கே உள்ள அரசாங்கம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2.5 கிலோ வரைக்கும் வளர்த்து கறி கடையில் வச்சு விற்பனை செய்யலாம். இப்போ சொல்லுங்கள், யார் அதிகமான ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்துவாங்க? மனுஷங்க அதிகமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கிட்டாலே உடம்புக்குள்ளே உள்ள முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிரும்னு டாக்டரே சொல்லுவாங்க. இப்படி அதிகப்படியான மருந்து எடுத்துக்கிட்ட கோழியை சாப்பிட்டா அதனால நம்ம உடம்புல உறுப்பு பாதிக்காதா? இந்த மாதிரியான விளைவு இருக்கிற ஒரு உணவு பொருளை தான் அதிக புரத சத்து இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன், கேளுங்க. இந்தியாவில் பிராய்லர் கோழியோட எடை அதிகரிக்க அதிகமான ஆன்டிபயாட்டிக் தரப்படுதுன்னு தொடர்ந்து வாதங்கள் வந்ததால் தி இந்து தமிழ் நாளிதழில் இது சம்மந்தமாக ஒரு கலாய்வு செய்கிறாங்க. கடந்த 2018 நடந்த இந்த ஆய்வோட முடிவு இப்படி தான் இருந்துச்சு. பத்திரிகை அவங்களோட ஆய்வை தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ரெங்காரெட்டி அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள சில கோழி பண்ணையில் நடத்துறதுக்காக போகிறாங்க. அதில் ஒரு பண்ணையில் கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான கோழிகளை வளர்க்குறாங்க. அந்த பண்ணை அவ்வளோ பெரிய பண்ணையாக இருக்குது. அந்த கோழி பண்ணையில் வழக்கமாக கோழிகளுக்கு தீவனம் வைக்கிற இடத்துல அது கூடவே ஒரு சில பிளாஸ்டிக் ட்ரம்மில் மஞ்சள் கலரில் ஏதோ திரவ மாதிரி ஒன்றை நிரப்பி வச்சுருக்காங்க. அது என்னன்னு அங்கே வேலை செய்கிற ஆளுங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க வழக்கமாக அது கோழிகளுக்கு கொடுக்குற மருந்து தான், இது கோழிகள் சாப்பிட்ற தீவனத்திலையும் தண்ணிலையும் கலந்து கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அது எந்த விகிதத்தில் சரியான அளவில் தரணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் மேல் அதிகாரிங்க அவங்களே ஒரு அளவில் கலந்து இங்கே வச்சுருவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த வேலையால் சொன்னதை கேட்டதும் பத்திரிகையாளர்கள் கூட போயிருந்த ஆய்வாளர்கள் வந்து அந்த மருந்தை பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. அந்த மருந்தை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவும் அதிக நாட்களுக்கு கோழிகளுக்கு கொடுக்கப்படுறதை கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக அந்த மருந்தோட பேரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தோட பேர் என்னன்னா கொலிஸ்டின். அப்படி என்னம்மா இந்த மருந்தில் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கிங்களா? இந்த மருந்தோட வீரியத்தையும் அதுக்காக அந்த மருந்துக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரத்தையும் சொல்கிறேன், அப்போ புரியும் பாருங்கள். ஒரு நோயாளிக்கு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். அந்த பிரச்சனை குணமாக பலவிதமான மருந்துகளை கொடுத்தும் குணமாகலைனா கடைசியாக ஒரு மருந்தை பரிந்துரை செய்வாங்களே, அதாவது அதிகமான வீரியத்தோடு இருக்கிற மருந்தை கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் இந்த கொலிஸ்டின். உலக சுகாதார அமைப்பு ரொம்பவே அபாயகரமான சூழலில் வேற வழியே இல்லை அப்படின்ற நிலமையில தான் இந்த மருந்தை தரலாம்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்ப கட்டுப்பாடோட மட்டுமே மருந்தை பாதிக்கப்பட்ட உயிரினங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள பண்ணையில் சர்வசாதாரணமாக கோழிகளோட எடையை கூட்டுறதுக்காக வரைமுறை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலிஸ்டின் மருந்தை கோழி பண்ணையில் பயன்படுத்துறதுக்காக மட்டுமே 1000கணக்கான டன்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற 5 கால்நடை மருந்து விற்கும் நிறுவனங்கள் இந்த கொலஸ்டின் மருந்தை எடை கூட்டுற மருந்துன்னு சொல்லி விற்கிறாங்க. அதில் ஒரு கம்பெனியோட பேர் தான் வெங்கி. இப்படி இறக்குமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தா இந்தியா, வியட்நாம், தென்கொரியான்னு இந்த 3 நாடுகள் தான் முன்னணியாக இருக்குது. இந்த கம்பெனி கால்நடைக்கான மருந்துகளை மட்டும் விற்கிறது இல்லைங்க, கூடவே பிராய்லர் கோழிகளையும் உற்பத்தி செய்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற KFC, மெக்டொனால்ட், பீஸா ஹட், டோமினஸ் இவங்களுக்கு எல்லாம் வெங்கி கம்பெனி தான் கோழியை சப்ளை செய்கிறாங்க.
இந்த வெங்கி நிறுவனம் 2010 இங்கிலாந்தோட கால்பந்து கிளப் அணியான பிளாக்பர்ன் ரோவர்ஸை விலைக்கு வாங்குறாங்க. அந்த அணியில் விளையாடுற வீரர்களுக்கே இந்த கோழியை தான் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த பிராய்லருக்கு மார்க்கெட்டிங்கும் செய்கிறாங்க. இந்த கொலிஸ்டின் மருந்து எந்த அளவுக்கு ஆபத்துனா, கார்டிப் பல்கலைக்கழக நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டிமோதி வால்ஸ் அப்படின்றவர் இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை சர்வசாதாரணமாக கிடைப்பது வருத்தமாக இருக்குன்னு, கோழி பண்ணையில் இதை பயன்படுத்துவது பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே 40 நாளில் கறி கடைக்கு வரப்போகிற கோழிக்கு 4 தடுப்பூசி குத்தி வளர்க்குறாங்க. இவ்வளவு பிரச்சனையை சுமக்கிற பிராய்லர் கோழி மனுஷ உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் மட்டுமா என்ன அதிசயமாக பண்ணும்? இந்த நாகரிக உலகத்தில் நோய் அப்படின்றது கூடவே பிறந்த மாதிரி தொத்திக்கிட்டே வருது. அதில் மனம் சார்ந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், உணவும் அதில் முக்கியமான பங்கு எடுத்துக்குது. முடிந்தவரை ஆரோக்கியமானதை சாப்பிட்டு நோயில்லாத வாழ்வில் மகிழ்வாக வாழ்வோம். நன்றி.